நாங்க வந்து புதிய தமிழகம் கடந்த கட்சி ஆரம்பிச்ச நாள் இருந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, நான் நடத்துற அனைத்து கூட்டத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் நீ பிசிஆரை மற்றவங்க மேல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆர்டர். சாதாரண மக்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா தெரியாம பெருமை வேற, ஆனா புதிய தமிழகம் கட்சிக்காரன் போய் இன்னொருத்தர் மேல நீ அடிப்படையில் தாக்குதல் பட்டிருந்தாலும் காயப்பட்டாலும் கூட நீ பிசிஆர் வழக்கு கொடுக்காது, சாதாரண வழக்கிலே தண்டிக்க முடியுங்கிறது என்னுடைய பிரின்சிபிள். நான் அப்படித்தான் இருந்திருக்கேன், ஓப்பனா கூட வெறும் எத்த பல மாநாடுகள் தீர்மானம் நிறைவேற்றி அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதன் மூலமாக ஏற்கனவே பிளவென்றிருக்கக்கூடிய சமுதாயங்கள்ல மீண்டும் மீண்டும் பிளவுகள் தான் வருதே தவிர அதைய மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர அதனால வந்து பெரிய பலன் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல. அதனால என்னுடைய கான்செப்ட், நான் வந்து அந்த சட்டம் ப்ரொடெக்ஷனுக்காக வந்தாலும் கூட அதை அதிகாரியே தவறா பயன்படுத்துறான். முதல்ல பொண்ணு போட்டு அவன் காசு வாங்குறதுக்காக இவங்களை பயன்படுத்திக்கிறான். முதல்ல இந்த மாதிரி உண்மையில பிசிஆர் இருக்குது, இவளை பணம் கொடுத்து இவா இது பண்ற அப்படின்னு பயன்படுத்துறான். அதுக்கு இந்த மக்களை துருப்பிச்சுட்டா பயன்படுத்திக்கிறான். இந்த காரணத்துக்காக நீ பரிகடாகாத, சாதாரண சட்டத்தின் மூலமா எதிர்கொள்வோங்கிறது என்னுடைய கான்செப்ட் ஆச்சுங்களா. ஸோ இது வந்து அதனால அது அது உடன்பட்டு இருந்ததுனால அதையும் நான் வரவேற்ற வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து நான் அந்த படத்துக்காக சொல்ல, நாங்களே அந்த சித்தாந்தத்தை கொண்டவர்கள். சாதி சண்டை சாதிக்கள் இருக்குது, அதை வேறு தளத்தில் சண்டை முடிச்சுக்குவோம், போராடுவோம், நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒன்று சேர்ந்துக்குவோம். ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் இது வந்து வெறுப்புணர்வுகளை உண்டாக்கக்கூடிய கூடாதுங்கிறதுல நான் எண்ணிக்கல. 1995 என்ன கொடியுமல் நிகழ்ச்சி வந்தால் அன்னையிலிருந்து இன்னைக்கு பிசிஆர் வந்து புதிய தமிழகம் கட்சிக்காரர் இவர் மேலே வழக்கு கொடுத்தாங்க நீ சொல்ல முடியாது. ஓராளுமே சொல்ல முடியாது. காவல்துறை வேணும் ஒரு வழக்கில் போட்டிருப்பான், ரெண்டு பேருக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் ரெண்டு காலங்கள் தான் அவங்க வந்து இப்போ வலிந்து போட்டிருப்பாங்க. நாங்கள் போய் ஒருத்தர் கூட புதிய தமிழ் கட்சிக்காரர் அந்த மாவட்ட செயலர் இவர் மேலே வழக்கு கொடுத்த சொல்லிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அந்த கருத்து அதில் வந்ததுனால அந்த படத்தில் முக்கியமாக போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு வந்து தொடர்ந்து அது பேசுகிறனாலையும் அது பிசிஆர் சட்டத்தை சில இடங்கள் தவறாக பயன்படுத்துறாங்க. நான் ஒன்று அதை பற்றி சொல்ல, நாங்கள் புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டும் அது பயன்படுத்துறதுங்கிறது. நான் அதே படத்தில் இந்த கருத்து வச்சுருக்காங்க என்னென்னா, ஒரு தேவேந்திர கூட வேளாளர் வந்து கிறிஸ்துவ மதத்தை தவறுனா அவங்க பிசிக்கு வருவாங்க, அந்த இன்னைக்கு வர அதே சர்டிஃபிகேட்டை தான் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய வந்து இந்த மாதிரி வந்து அதுலேயும் உடன்பாடு கிடையாதுங்க. ஒன்று நீ மதத்தை தழுவுனா முழுமையாக போயிடு, மதத்தை உனக்கு வந்து பிசிக்கு நீ நீ பிசிக்கு போறியோ எங்க போறியோ நீ ரெண்டு கிரிப்டோவா இருக்காத, ரெண்டு இதுலையும் எடுக்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவேன். அது எல்லாருக்கும் இது நான் வந்து நான் இது எல்லாம் உள்ளுக்குள்ள நாங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் கிடைக்காம நாங்கள் வந்து இப்போ வந்து பட்டியலேருந்தே வெளியேறணுங்கிறோம். எங்களுடைய வந்து இந்த நாட்டில் அதை தான் யாரும் புரிஞ்சுக்கல. அதான் தேவேந்திர வேளாண் கொடுத்தா அது மட்டும் பத்தாது, என்ன கொடுத்தாச்சு இல்லை எல்லாருமே சொல்லுதாங்க. நாங்கள் வந்து அது நாங்கள் கேட்கறது வேற, அது வேற. வி வாண்ட் டு கெட் இட் ஆஃப் ஃப்ரம் திஸ் லிஸ்ட் இட் செல்ஃப். நாங்கள் வந்து இந்த லிஸ்ட்லேருந்தே வெளியேறணும்னு சொல்லணும். இந்த கிரிப்டோ மேட்ரு வந்து ரொம்ப ஆபத்தான மேட்ருங்க. 1600களில் போர்ச்சுகலும் டச்சுக்காரர்களும் கோவாவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இறங்கினாங்க. வாஸ்கோடாங்காமா வந்து 1493 வந்துட்டு அப்போது பல பேர்னால வந்து ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் நடந்தது. அப்போ ஆனால் அவங்களால வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லுக்காக பேரை மாற்றுறாங்க தவிர அவங்களால வந்து அந்த ஃபெய்த்தை மாற்ற முடியல. ஸோ த லிவிங் எஸ் அ ஹிந்துஸ் பட் வெளியே பார்த்தா கிறிஸ்டியன்ஸ். இதை வந்து சார்லஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பண்ணி அது பேர் கோவா இன்க்விசிஷன் பேருங்க. மிகப்பெரிய அது வந்து ஒரு மிகப்பெரிய விசாரணை பேர் விசாரணை. அதில் 30,000 பேர்த்த கொண்டாங்க. இந்தியாவில் கோவாவில் 30,000 பேர்த்து கொண்டாங்க. கோவாந்தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இந்த இது மேலே ஃபெய்த் இல்லைன்னா அவங்க மாறி போகிறது வேறு.
சலுகைக்காக ஒன்றும் ஃபெய்த்துக்காக ஒன்றுமா இருக்காதுங்கிறது எல்லாத்துக்கும். இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கட்சியில் நாங்கள் செய்கிறோம், அதை நீங்கள் தான் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எவ்வளோதான் நீங்கள் ஊடகங்கள் தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க தவிர நாங்கள் தெளிவாக. அதுக்கு நீங்கள் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பிசிஆர் ஆக்டை எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். டாக்டர் திருசா அவர்கள் பிசிஆர் வந்து சட்டத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு நாள் எழுத மாட்டேங்கிறீங்களே நீங்கள். பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, பயன்படுத்தக்கூடாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்க ஓப்பனா பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றோம், பயன்படுத்த வேண்டாம்னு சொல்றோம். எங்களை நீங்க வந்து ஒரு வரி எழுத மாட்டேங்கிறீங்களே, அது பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த அமைப்புகளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க.